அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆனந்த ஆரம்பத்தில் இன்று நாம் ஒரு விசித்திர தகவலோடு உங்களை சந்தித்து சிந்திக்க இருக்கிறேன். ஒரு பக்தன் கடவுளிடத்தில் கேட்டான், வாழ்க்கையில் எது ஆனந்தம், உன்னுடைய படைப்பில் எது பெரிய பெரிய ஆனந்தம் என்று கேட்டான். கடவுள் பக்தனின் காதருகே வந்து சொன்னான், இந்த பூமியை நான் படைத்தேன், அந்த பூமி கூட சில சமயத்தில் அங்கும் இங்கும் நகர்வதால் அந்த பூமியை நிலையாய் நிற்பதற்கு மழையை படைத்தேன், அந்த மழைதான் என்னுடைய படைப்பில் பெரிது என்றானாம். பக்தன் அதுதான் என்று எழுதலாமா என்றவுடன் ஆண்டவன் அருகே வந்து சொன்னானாம், இல்லை இல்லை, அந்த மழையை பெயர்த்து எரியக்கூடிய இரும்பாகிய ஒளிதான் என் படைப்பில் பெரிது என்றாராம். பக்தன் கேட்டானாம், மழை பெரிதா ஒளி பெரிதா, தயவு செய்து சொல் என்றானாம். ஆண்டவன் அருகே வந்து சொன்னாராம், இல்லை இல்லை, அந்த உளி என்கின்ற இரும்பை உருமாறச் செய்யக்கூடிய நெருப்புத்தான் என் படைப்பில் பெரிது என்றாராம். நெருப்புதான் என்று எழுதலாமா என்றவுடன் ஆண்டவன் சற்றே அருகில் வந்து சொன்னாராம், அந்த நெருப்பை அணைக்கக்கூடிய நீர்தான் என் படைப்பில் பெரிது என்றாராம். இப்பொழுது இவருக்கு கொஞ்சம் கோபம் வந்ததாம். மழை பெரிதா, உளி என்கின்ற நெருப்பு பெரிதா, அல்லது இரும்பு பெரிதா, நெருப்பு பெரிதா, நெருப்பை அணைக்கக்கூடிய நீர் பெரிதா, தயவு செய்து பட்டிமண்டபம் நடத்தாமல் பக்தனுக்கு உள்ளதை சொல் என்றாராம். படைப்பு கடவுள் சிரித்து கொண்டே சொன்னாராம், இல்லை இல்லை, அந்த நீரையே சில சமயங்களில் கிளர்த்து எரியக்கூடிய காற்றுதான் பெரிது என்றாராம். பக்தன் கோபப்பட்டு பட்டியலிட்டானாம், இறைவா, உன்னுடைய படைப்பில் மழை பெரிதா, உளி என்கின்ற இரும்பு பெரிதா, இரும்பை உருக்கக்கூடிய நெருப்பு பெரிதா, இல்லது நெருப்பையே அணைக்கக்கூடிய நீர் பெரிதா, அல்லது நீரையே கிளர்த்து எரியக்கூடிய காற்று பெரிதா, எது பெரியது என்பதை என் இதயத்திற்கு புகும்படி சொல் என்றவுடன் ஆண்டவன் கொஞ்சம் அமைதியாயிருந்து எவனுடைய கண்ணீரை பார்த்து கைக்குட்டையை தந்து வலது கைக்கு தெரியாமல் இடது கையால் உதவி செய்யக்கூடிய ஈரமுள்ள இதயம்தான் என் படைப்பில் உயர்ந்தது என்றாராம். இந்த படைப்பு விஷயத்தை படித்து கொண்டே இருந்தபோது என் கண்முன்னே தோன்றியது கர்ணன் தான். ஒரு சனிக்கிழமை சனி நீர் ஆடு என்பதைப் போல கர்ணன் இடது கையில் வெள்ளி கோப்பையில், அதாவது வெள்ளி கிண்ணத்தில் எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தான். அவனருகே வந்த ஒரு பெரியவர், படைப்பு கடவுளே, வியக்கக்கூடிய கொடுத்து கொடுத்து சிவடக்கூடிய கர்ணா, படைப்பு கடவுளே, வியக்கக்கூடிய இல்லை என்று சொல்லாது வந்தவருக்கு வாரி கொடுக்கும் வள்ளலாகிய கர்ணா, உன்னிடத்தில் யாசகம் கேட்டு வந்திருக்கின்றேன், ஏதாவது கொடு என்றவுடன் கர்ணன் சிரித்து கொண்டே, இப்போது என் கையில் இருப்பது இந்த வெள்ளிக்கிண்ணம்தான், எடுத்தேன் கொடுத்தேன் என்று கொடுத்தானாம். அருகில் இருந்தவர்கள் அமைதியாய் சற்று கர்ணனிடத்தில் கேட்டார்களாம், கர்ணா, கார்த்திகைக்கு பின் மழையில்லை, கர்ணனுக்கு பின் கொடை இல்லை என்பார்கள், இருந்தாலும் கொடைக்கு ஒரு மரபு உண்டல்லவா, ஒருவருக்கு கொடை செய்ய வேண்டுமென்றால் வலது கையில் கொடுப்பதுதானே மரபு, நீ மரபு மீறி ஏன் இடது கையால் கொடுத்தாய் என்றவுடன் கர்ணன் சிரித்து கொண்டே சொன்னானாம், இந்த மனம் ஒரு குரங்கு, ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து அந்த பொருள் இந்த கையிலிருந்து இந்த கைக்கு வருவதற்குள் மனம் தடுமாறிவிட்டால் கொடுப்பது கொஞ்சம் நின்று போய்விடும், ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் எடுத்தேன் கொடுத்தேன் என்று அப்படியே கொடுப்பதுதான் ஈகைக்கான மரபு என்றார்களாம். அப்பொழுதுதான் எனக்கு ஒரு குரல் நினைவுக்கு வந்தது, அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு, பிறரை மகிழ்வித்தோம் என்றால், பிறரை கொடுத்து மகிழ்ந்தோம் என்றால் அந்த ஆனந்தம் நம்முடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் நிலையாகிய ஆனந்தத்தை விதைக்கும், நம் இதயத்தில் தைக்கும் என்று நம்பிக்கை உண்டு. மீண்டும் இதே போன்ற ஒரு சுவையான செய்தியோடு நாளை உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்களோடு விடைபெறுகின்றோம். ஆனந்த ஆரம்பம்.